Hi friends, welcome to Aisha Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோனா முடக்கத்தான் கீரை வச்சு ஒரு அடை ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 1 கப் வந்துட்டு முடக்கத்தான் கீரை எடுத்து வச்சிருக்கேன். நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு மூட்டு வலிக்கு கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாரத்துல ஒரு தடவை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இத வந்துட்டு இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். காரத்துக்கு இதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் தான் இதுக்கு காரம். நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு காப்பிடி வழக்கில் ஒரு வழக்கு வந்துட்டு புழுங்கரிசி எடுத்திருக்கேன், வீட்டரிசி. இதில் வந்துட்டு அரை வழக்கு வந்துட்டு பச்சரிசி தனியாக எடுத்திருக்கேன். மொத்தமாக 1.5 வழக்கு வந்துட்டு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு 100 கிராம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, எல்லாத்தையும் நல்லா களைஞ்சிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, பூண்டு, மிளகாய் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கணும். அப்போ தான் அரிசியெல்லாம் போடும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு அங்கே எனக்கு முழுசு முழுசாக இருக்கும் பூண்டு இதெல்லாம். இப்போ இதோட இந்த கீரையும் சேர்த்துக்கலாம். கீரை நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதோட வந்துட்டு அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறப்பரப்பாகவே அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் தட்டு. இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தோசை பதத்துக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அடை பதத்துக்கு வேணும்னா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும். இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் குறப்பரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ வலிச்சிக்கலாம். மாவு அரைச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 2-3 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய் வந்துட்டு சின்ன சின்ன பல்லாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வெங்காயத்தையும் தேங்காயையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடைக்கி வந்துட்டு கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துட்டு மாவு அரைச்சிக்கலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. இதில் இப்போ வந்து ஒரு கண்டி மாவு எடுத்துக்கலாம். போட்டு இந்த மாதிரி கையிலேயே நல்லா தட்டி விட்டுக்கலாம். கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு இப்படி தட்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கெட்டு நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு தோசை மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிட்டு ஊற்றுனிங்கன்னா நல்லா தோசை மாதிரி நல்லாயிருக்கும். அடைனா கொஞ்சம் கெட்டியாக பண்ணிக்கிட்டிங்கனா தான் நல்லா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் அடை மாதிரி. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் நம்ம மொத்தமாக ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். குறைஞ்சது இந்த சைடு ஒரு 2 நிமிஷம், இந்த சைடு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப நல்லது. அடிக்கடி இல்லைனாலும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு, கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி இன்னொரு அடை ஊற்றிக்கலாம். கையில் நல்லா தண்ணி தொட்டுக்கிட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா வரும். கையில் ஒட்டாம மாவு. தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி பல்லு பல்லாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். திருவி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், ஆனால் பல்லு பல்லாக போடும்போது சாப்பிடும்போது அடிக்கடி வந்துட்டு இந்த தேங்காய் பல் படும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் நம்மளோட முடக்கத்தான் அடை ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு தேங்காய் சட்னியோடு போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், இல்லைன்னா சக்கரை வச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நான் சாம்பார் வச்சுருக்கேன், நாங்கள் சாம்பார் தொட்டு தான் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.